கப்பல்ல இருந்து இறங்கி நடந்து இது வரைக்கும் வராத ஒரு சூழ்நிலை ஆண்டவர் பேதுரு கொடுக்கிறார். ஏன்னா வாழ்க்கையில பாருங்க, நமக்கு தெரிஞ்சதே நம்ம படிச்சு கொடுக்கணும்னு இல்லை, நமக்கு தெரியாத விஷயங்களை தான் நம்ம படிக்கிறது. அதே மாதிரி ஒரு மனுஷனுடைய விசுவாசத்தை கட்டுதக்கூடிய ஆண்டவர் அதாங்க பண்றார். பேதுருடைய விசுவாசத்தை இங்க வளர்க்கிறார். எப்படி வளர்க்கிறாருன்னா, ஒரு மனுஷனுடைய விசுவாசத்தை எப்படி வளர்க்கிறது, அவன் இதுவரைக்கும் போகாத ஒரு அனுபவத்துல அவனை கொண்டு வந்து அவனுடைய விசுவாசத்தின் உச்ச கட்டத்தை சோதிச்சு அவன் விசுவாசம் தோய்ந்து போகும்போது, இவ்வளவுதான் எனக்கு 10% தான் விசுவாசம் இருக்குன்னா அந்த 10% சோதிக்கும்படி ஒரு சூழ்நிலையை கொண்டு வர்றது. அந்த சூழ்நிலையில 10% முடிஞ்சிருச்சு, முடிஞ்ச பிறகு என்ன ஆகும், கீழே தான் விழுவான். ஆனா கீழே உழுவும் போது அவனை பிடிச்சி தூக்கி அந்த சூழ்நிலையிலயும் அவனை காதுகாத்து அவனுடைய 10% விசுவாசத்தை 15% பண்றதுதான் ஆண்டவருடையவர். இந்த சூழ்நிலையிலயும் அவர் என்னை காப்பாற்ற முடியுமே என்னும்போது என்ன ஆகுது, அவனுடைய விசுவாசம் வளருது. அதைதான் பேதுரு காண்டவர் இங்க செய்யறார். பாருங்களா, ஏன் வகை வகையா இப்ப முதல் இல்லாத சூழ்நிலை, தண்ணியில நடக்கிற சூழ்நிலையின் உச்சகட்ட பேதுரு வந்தாச்சு. தண்ணியில நடக்கிறாரு, திடீர்னு அவருக்கு அலை வரும்போது அவர் முழுகி போறார். ஏய், இந்த மாதிரி சூழ்நிலை அவர் ஏற்பட்டது இல்லை. கப்பல்ல இருக்க சொல்லி ஆண்டவரை நம்பிட்டு இருந்திருப்பார். ஆனா இது அவருடைய விசுவாசத்தையே சோதிக்குது. இது வரைக்கும் நடக்காத அந்த புயல் காத்து அவர் மேல அடிக்கும் போது அவருடைய விசுவாசத்தின் உச்சகட்ட வரும்போது அவர் விழுந்து போறாரு. அந்த விழுந்து ஆண்டவர் காக்குறாரு. பாருங்களேன், அதேதான் நம்ம வாழ்க்கையிலயும் நமக்கு வர பிரச்சனைகள் எல்லாம் ஒரே மாதிரி வராது இல்லைங்களா. ஒரே மாதிரி வந்தா இது போன தடவை ஆண்டவர் காப்பாத்தி நம்மளை சமாளிச்சு விட்டுட்டாருன்னு நம்ம போயிடலாம். ஆனா விதமா வித்தியாசமா வரும், கொஞ்சம் ஆக்ரோஷமா கூட வரலாம். ஏன், அந்த சூழ்நிலையில காப்பாத்தினார், இதுல காப்பாத்து வரா. இது வரைக்கும் வராத கொரோனா வைரஸ் சூழ்நிலை வந்திருக்குது, இதுல எல்லாம் நம்மளை காப்பாத்து வரா. இது வரைக்கும் வராத சூழ்நிலையில ஆண்டவரை நம்ம நம்பலாமா, உலகம் இப்படி எல்லாம் பார்த்தது இல்லையே. இந்த சூழ்நிலை ஏன் கொண்ட விசுவாசத்தின் உச்ச கட்டத்தை சோதிக்கும்படி சில நேரங்கள் அப்படி நடக்குது. தாவீதுடைய வாழ்க்கையிலும் பல விதமான சோதனைகள் இல்லைங்களா, ஒரு விதமா வரல. நமக்கும் பாருங்க, கொரோனா வைரஸ், ஜாப்லெஸ்னஸ், பல விதத்துல ஒவ்வொரு நாடுக்கும் ஒரு சூழ்நிலைகள் இல்லைங்களா. இப்போ அடுத்தது வெட்டிக்கிளி வர பிரச்சனை, அந்த பிரச்சனைன்னு பயங்கர பிரச்சனைகள் வருது. இதான் நம்ம வாழ்க்கையிலேயே விசுவாச சோதனை. அதுதான் பேதுரு காண்டவர் கத்து கொடுக்கிறார். அந்த விசுவாசத்தை அதிகப்படுத்துறார். நம்ம ஒரு கிறிஸ்தவனாவே நம் வாழ்க்கையின் பயணம் என்ன, அதிகமா ஆண்டவரை நம்புறது, விசுவாசத்துல நம்ம வளரும். 30வது வசனத்துல என்ன நடக்குது, காற்று பலமா இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். தைரியமா துணிஞ்சு வந்த பேதுருக்கு என்னாச்சு, காத்து ஆண்டவரை பார்த்துட்டு வரும்போது எவ்வளவு தூரம் வந்தாருன்னு தெரியல, ஒரு 50 அடி வந்திருக்கலாம், 10 அடி வந்திருக்கலாம், நான் போட. ஆனா ஆண்டவர் பிடிக்கிற அளவுக்கு வந்துட்டார். இன்னும் கொஞ்சம்தான் இருக்குது, ஒருவேளை பக்கத்துல வந்துட்டாரு. என்ன ஆயிடுச்சு, இப்ப ஆண்டவரை பாக்குறத விட்டுட்டு காத்து பலமா அடிக்கிறது, காத்த பார்த்து அவருடைய விசுவாசம் இருந்த இடத்துல பயம் வந்ததுனால் அவரு அமிழ்ந்து போனார். அமிழ்ந்து போனார் பாருங்களா, விசுவாசம் இருக்க வேண்டிய இடத்துல பயம் வந்ததுனால் அமிழ்ந்து போனார். 31வது வசனத்துல ஆண்டவர் அந்த தயவுள்ள தேவன் என்ன பண்றாரு, நீ கொஞ்சம் முக்கி இரு, அப்பதான் உனக்கு புத்தி வரும்னு இல்லை. உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அற்ப விசுவாசி ஆண்டவரே, இது வரைக்கும் இப்படி ஆனது இல்லையா ஆண்டவரே, இது என்ன அற்ப விசுவாசி, என்ன ஆண்டவரை இப்படி திட்டுறீங்க அப்படின்னு அவர் திட்டுற மாதிரி இல்ல, ஏன் சந்தேகப்பட்டாய் அப்படின்னா அந்த பேதுரு அதுக்கு ஒண்ணும் பதில் கொடுக்கல. நம்பிதான வந்த, ஆனா சந்தேகப்பட்டு, ஏன் சந்தேகப்பட்டாய், ஒரு ஒரு மைல்டு ரிபியூக், ஒரு மைல்டு ரிபியூக். பேதுருவே, நீ மட்டும் நீ வந்த, என்ன என்ன நம்பி நீ வந்த, என்னுடைய வல்லமையை நீ நம்பி வந்த, தொடர்ந்து அந்த நம்பிக்கையோடு வந்திருந்தாய். இது நீ கண்டிராத சூழ்நிலை தான், ஆனா இந்த சூழ்நிலையிலேயே உன்னை காப்பேன்ற ஒரு நம்பிக்கையோடு வந்திருந்தா என்னை வந்து சேர்ந்திருக்கலாம். ஆனா நடுவுல என்ன ஆயிடுச்சு, சந்தேகப்பட்டுட்டாய், என்னை பார்க்கறத விட்டுட்டு அந்த புயலை பார்த்து காத்தை பார்த்து நீ சோர்ந்து விழுந்து போனாய். ஆகவே அற்ப விசுவாசிய அப்படின்றார். பாருங்களேன், அற்ப விசுவாசம் நம்ம சொல்றோம்,
ஆனா அந்த ஆண்டவர் சொல்றியா கடுகு அளவுக்கு விசுவாசம் இருந்தாலும் கடல் அசைக்க முடியும். அந்த அற்ப விசுவாசமே கடல் மேல நடக்க வச்சிருக்கு இந்த மனுஷன். விசுவாசம் ரொம்ப பெருசு, அற்ப விசுவாசிய. ஆண்டவர் எப்பவும் அற்ப விசுவாசத்தை ரிஜெக்ட் பண்றது இல்லை. என்ன பண்றாரு, அந்த அற்ப விசுவாசிய எடுத்து அவர் கண்டிராத சூழ்நிலையில அவனை போட்டு அந்த விசுவாசம் அற்ப விசுவாசின்னு அவனுக்கு காமிச்சு அவனுடைய விசுவாச கெப்பாசிட்டி அதிகப்படுத்திருத்தான். அதைத்தான் ஆண்டவர் இங்க செய்யறார். ஆகவே ஆண்டவரை நம்பும்படி விசுவாசத்தை அதிகப்படுத்துறாரு. ஆகவே இந்த பகுதியில என்ன பார்க்கிறோம், அளவு பேதுருக்கு ஆண்டவர் மேல இருந்த அன்பு விசுவாசம், அது மாத்திரம் இல்லாம ஆண்டவர் அவனுடைய விசுவாசத்தை அதிகப்படுத்துற ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி அவன் முழுகும் போது அவனை காப்பாத்துறத பார்க்கணும். 32வது வசனத்துல அவர்கள் படகில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. இது இன்னொரு மிரக்கல் இல்லைங்களா. ஏன், டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு, விசுவாச சோதனை எல்லாம் முடிஞ்சிருச்சு, கடல் ஏறின உடனே எல்லாம் போய் ஸ்டாப் ஆயிருச்சா, நார்மல் ஆயிருச்சா. சீஷன் கத்துக்க வேண்டிய பாடம் கத்துக்கிட்டாச்சு, பேதுரு கத்துக் கொடுக்க வேண்டிய விசுவாச பாடம் கத்துக்கிட்டாச்சு. அவர் சொல்லலையே ஒன்னாமல் அவர் மனசுல நினைச்சாரு போதும்னு. இறையாண்மை உள்ள தேவன் மனசுல நினைச்சாவே கடல் அமர்ந்து போச்சு. என்ன நடக்குது, இதனோட ரெஸ்பான்ஸ் ஆக டிசைபிள்ஸ் என்ன பண்றாங்க, அடுத்த வசனம் படிங்க. அப்பொழுது படகில் உள்ளவர்கள் வந்து, மெய்யாகவே நீ தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். இதான் இதுல எல்லாம் தேவனுடைய குணாதிசயங்களை அவர் பார்த்திருக்கிறார். இவர்தான் யெகோவா ராஃபா, இவர்தான் எலோஹிம், இவர்தான் ஜெகோவா ஜாயிரா. மலையற்பாடுல போற்ற தேவனுடைய குணங்கள் எல்லாமே இவர்கிட்ட தான். தன் மக்களை யாவேன்றது வந்து எந்த ஆபத்திலையும் தன் மக்களை வந்து விடுவிக்க கூடியவர், அதிசயங்களை செய்து விடுவிக்க கூடியவர். அதை இவங்க பார்த்திருக்கிறாங்க. ஆபக்குக்கள் எல்லாம் போட்டிருக்கு, சமுத்திரத்தின் மேல் நீர் ஒருவரே நடக்கக்கூடியவர். யோபு 9:8 அவர் ஒருவரே வானங்களை விருத்து சமுத்திர அலைகள் மேல் நடக்கிறவர். அவர் ஒருத்தனாலதான் செய்ய முடியும், வேற யாருனாலையும் செய்ய முடியாது. யோபு 9:8 சொல்லுது பாருங்களேன், அதெல்லாம் வசனம் இவங்களுக்கு ஞாபகம் இருக்கு. அவர் ஒருவரே செய்ய முடியும். அந்த அன்பை பாக்குறாங்க, அந்த அன்போடு பேதுருவை காப்பாத்துனதை பாக்குறாங்க. பார்க்கும் சங்கீதம் 89:6 சொல்லுது, ஆகாய மண்டலங்களின் கர்த்தருக்கு நிகரானவர் யார், பலவான்களின் புத்திரரில் கர்த்தருக்கு ஒப்பானவர் யார், இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பானவங்க யார். அதை அவங்க பார்க்கறாங்க, இவருக்கு ஒப்பானவர் யார், இவரை மாதிரி யார் செய்ய முடியும், இவரை மாதிரி கிரியைகள் யார் செய்வர், இவருடைய வல்லமை, இவருடைய காரூண்யம், இவருடைய தயவு, எல்லா கடவுளுக்கு இருக்கக்கூடிய குணங்கள் இவர் இருக்கு, கடவுளுக்கு இருக்கக்கூடிய தன்மைகள், இவர் கடவுளுக்கு ஒப்பானவர், இது தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை நம்பி அவரை அன்பு செய்து அவரை ஆராதித்தாங்கன்னு நம்ம பார்க்கறோம். ஆராதித்தாங்கன்னு நம்ம பார்க்கறோம். கடவுளுடைய அழைப்பு இன்னைக்கு இந்த பகுதியை நாம் படிச்சிருக்கிறோம். இங்க உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட விதத்தில் என்ன ஆண்டவர் சொல்ற, பர்சனலா இதாங்க, என் குமாரனை நம்பி அவனை நேசித்து அவனை ஆராதிங்க. என்ன கடவுள் சொல்றார், நமக்கு என் குமாரனை நம்பி. இன்னைக்கு அவருடைய மகிமை, அன்னைக்கு அவங்க பார்த்து அவரை ஆராதித்தாங்க, இன்னைக்கு அவருடைய மகிமை கொஞ்சம் மறைந்துதான் இருக்கு இல்லைங்களா, வெளிப்படையா இல்லை. ஆனா கடவுள் உலக சரித்திரத்துல என்ன செஞ்சுட்டு போறார் தெரியுமா, பராமரிப்புல ஆண்டவர் என்ன செஞ்சுட்டு போறார் தெரியுமா. ஒரு காரணத்தை கேட்டாங்கன்னா, கொரோனா வைரஸ் எல்லாம் ஏன் வந்துச்சு, ஆண்டவர் இதெல்லாம் வச்சுட்டு என்ன செஞ்சுட்டு இருக்கிறார், ஏன் வாதைக்கு மேல வாதை, ஏன் இங்கெல்லாம் இதெல்லாம் எங்க கொண்டு போகுது, ஆண்டவருடைய பர்பஸ் என்ன, இதெல்லாம் நடத்தி போறதுக்கு என்ன நோக்கம், என்ன நோக்கம். பிலிப்பியர் 2:9 சொல்லுது, ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழாகவுடைய முழங்கால் யாவும் முடங்கும்படி பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படி எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். இதைத்தான் ஆண்டவர் செஞ்சுட்டு போறார். ஏன் கொரோனா வைரஸ் வந்துச்சு, ஏன் இன்னும் எதாவது எத்தனையோ இந்த உலகத்துக்கு வரப்போகுதுன்னா, ஒவ்வொரு மனுஷனும் நீ வானத்துல இருக்கலாம், பூமியில இருக்கலாம், பூமியின் கீழே இருக்கலாம், நீங்க எல்லாரும் அவரை நம்பி நேசிச்சு அவருக்கு முழங்கால் படிட்டு அவரை ஆராதிக்கணும்.
அதுக்கு தான் இதெல்லாம், அங்கதான் இதெல்லாத்தையும் கொண்டு போறார் ஆண்டவர். அதுக்கு கொண்டு போறதுக்கு தான் இதெல்லாம் நடக்குது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைச்சிருக்கு. உலகம் எப்போ எந்த அழிஞ்சு செய்யுமோ, நரகத்துல போய் செய்யுமோ, பூமியின் கீழே போன உடனே நீங்க செய்ய வேண்டியதில்லை. பூமியின் மேல இருக்கும் போதே நீங்க செய்யலாம். இன்னைக்கு அவரை நம்பி அவரை நேசிச்சு அவருக்கு முழங்கால் படியுங்க. கொரோனா வைரஸ் மூலமெல்லாம் அதான் ஆண்டவர் உங்களுக்கு சொல்றார். ரெண்டுத்தையும் சொல்றார், அதான் சொல்றார். அதான் அங்கதான் கொண்டு போயிட்டு இருக்கிறார் எல்லாரையுமே. அதை இன்னைக்கு நீங்க செய்யலாம். இன்னைக்கு இயேசுவை நம்பி அவரை நேசிச்சு அவருக்கு முழங்கால் படியுங்க. அவர் தான் கடவுள், சாஷ்டாத் கடவுள். கடவுளுக்கு இருக்கக்கூடிய சகல குணங்களும் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர் தான் மெய்யான தேவகுமார். அவங்களாவது ஒரு அசாதாரணமான அற்புதம் அன்னைக்கு பார்த்து அது காலில் விழுந்தாங்க. உங்களுக்கு இன்னும் என்னங்க அற்புதம் அவர் செய்யணும் இந்த உலகத்தில்? அவர் வேதத்தில் உங்களுக்கு வெளிப்படுத்தலையா? உங்களுடைய பாவங்களுக்காக அவர் வழியாடா மறித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு ஏறெடுத்து கொள்ளப்பட்டு என்னென்னலாம் உங்களுக்காக செஞ்சிருக்கிறார். பரிசுத்தாவியை உங்களுக்காக அனுப்பி உங்க பாவத்தெல்லாம் அவங்களுக்கு இன்னும் நடக்கலையே, இதெல்லாம் அவங்க இன்னும் பார்க்கல. அற்புதம் கடல்ல நடந்து வந்ததை பார்த்தே முழங்கால் படி விட்டாங்க. எவ்வளோ அவரு உங்களுக்கு செஞ்சு அதெல்லாம் எழுதி வேதத்துல கொடுத்திருந்த போதும், இன்னமும் அவர் காலில் விழுந்து அவர் ஆராதிக்காம இருக்கிறது எவ்வளவு தப்பு! இன்னமும் அவர் நேசிக்காம அவர் நம்பாம இருக்கிறது எவ்வளவு பெரிய பாவம்! அதனால உணர முடியுதா? இந்த பாடத்தை முக்கியமா நம்ம படிக்கணும். ஒரு சில பயன்பாடுகளோடு நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த பகுதி நமக்கு மூணு கீவேர்ட்ஸ் தான். அவரை நம்பணும், ரெண்டு நேசிக்கணும், அவர் ஆராதிக்கணும். உங்களுடைய நம்பிக்கை எப்படி இருக்கு சொன்னார்? உங்களுடைய அன்பு எப்படி இருக்கு சொன்னார்? உங்களுடைய ஆராதனை எப்படி இருக்கு? இயேசுவை ஆராதிக்கிறீங்களா? நாளைக்கு நீங்க இந்த உலகத்தை விட்டு போனா, நாளைக்கு ஒருவேளை ஏதாவது வியாதியோ ஏதாவது கொரோனா நமக்கு ஏற்பட்டா, நியாய தீர்ப்புல நம்ம போய் நின்னோம்னா, இந்த மூணு கேள்வியை வச்சுதான் உங்களுக்கு நியாய தீர்ப்பு. இந்த மூணு கேள்வி தான். இயேசுவை நம்புறீங்களா? எந்த அளவுக்கு நம்புறீங்க? எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்க? எந்த அளவுக்கு அவர் ஆராதிச்சிருக்கிறீங்க? சிம்பிள், சிம்பிள். உங்க நம்பிக்கை எப்படி இருக்குன்னு இந்த விசுவாச பாடல்கள் இதுல நம்ம கத்துக் கொடுக்க பாருங்களேன். நிறைய விசுவாச பாடங்கள், விசுவாசத்தினுடைய முக்கியத்துவம் இந்த பாடம் கத்துக் கொடுக்கு. இந்த பகுதி வந்து ஒரு சில பாடங்களை படிச்சுக்கும் பயன்பாடு. இந்த பகுதி விசுவாசத்தின் மூலமா மட்டும்தான் இயேசு கிறிஸ்துவனுடைய எல்லா மீட்பின் பணிகளையோ மீட்பின் நன்மைகளையோ ஒரு மனுஷன் பெற்று அனுபவிக்க முடியும்னு இந்த பாடம் நம்ம கத்துக் கொடுக்கு. விசுவாசத்தின் மூலமா மட்டும்தான். விசுவாசம் ரொம்ப முக்கியம். இயேசுவை நீங்க நம்ப வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்? அதன் மூலமா தான் இயேசு உங்களுக்காக வாங்கி இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் நீங்க பெற முடியும். இத பாருங்களேன், பேதுரு கடல் மேல எப்படி நடக்க முடிஞ்சிச்சு? பேதுருல இருந்த ஒரு வல்லமையா? இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமைனால் அவர் தாங்கப்பட்டார். என்ன பதில் கொடுப்பீங்க? இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் அவர் தாங்கப்பட்டார் இல்லைங்களா? அதான் கரெக்டான பதில். ஆனா இந்த வசனம், இந்த டெக்ஸ்ட் என்ன சொல்லுது? பேதுரு அந்த காற்றை பார்த்து பயந்ததினால் முழுகினான்னு போட்டிருக்கு. உன்னால பார்க்க முடியுதா? அவர் கப்பல்ல இருந்து வெளியே, படகுல இருந்து வெளியே வர்றதுக்கு முன்னாடி கம்மியா காத்து அடிச்சு, இப்ப ஜாஸ்தி அடிக்கல, ஒரே காத்து தான். காத்து மாறல. ஆண்டவர் வான்னு சொல்றதுக்கு முன்னாடி நடந்த அதே புயல் தான். பேதுரு விசுவாசத்தோடு விசுவாசத்தோடு இயேசுவை பார்த்துக்கிட்டு வரும்போது நடந்த முடிஞ்ச பேதுரு அந்த விசுவாச இடத்துல பயம் வரும்போது அவர் முழுகி போனார். அதனால கேள்வி என்ன? இயேசுவனுடைய வல்லமை நாள் பேதுரு அந்த தண்ணியில தாங்கப்பட்டார். அவர் விசுவாசம் இழந்து போய் பயந்ததுனால ஏன் முழுகி போனார்? கேள்வி புரியுதா? குழப்பமா இருக்கா? புரியுதா? இயேசுடைய வல்லமையினால் அவர் தாங்கப்பட்டார். பேதுரு விசுவாசம் இழந்த பிறகு ஏன் முழுகப்பட்டார்? பேதுரு விசுவாசத்தின் இடத்துல அவருக்கு பயம் வந்த உடனே இயேசுடைய தாங்குற வல்லமை ஏன் பின்னாடி போய் அவரை முழுக்க விட்டுருச்சு? ஏன் தெரியுமா? அது ஒரே காரணம், இயேசுடைய தாங்குற வல்லமை ஒரு மனுஷனுக்குள்ள வரக்கூடிய ஒரே சாதனம் விசுவாசம் தான். இயேசுக்கு வல்லமை இருக்கு. மீட்பின் எத்தனையோ ஆசீர்வாதங்களை அவர் வாங்கியிருக்கிறாரு. சிலுவையில் நமக்காக வாங்கியிருக்கிறார். பகல எல்லாத்தையும் வாங்கியிருக்கார். ஆனா அது நமக்குள்ள வர்றதுக்கு ஒரே சாதனம் விசுவாசம்.
அந்த கதை, அந்த விசுவாச கதவு அடைக்கப்படும் போது பேதுருனார் இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமை அவர்கிட்ட பாயும்படி நின்று போயிடுச்சு, நின்று போயிட்டு அதனால தான் முழுகி போயிட்டார். எந்த அளவுக்கு பேதுரு இயேசுவை நம்பி அவரை நோக்கமா இருந்து பின்பற்றி வந்தாரோ இயேசுடைய வல்லமை அவரை தாங்கி வந்துச்சு. எப்போ விசுவாசம் பயத்துக்கு இடம் கொடுத்து விசுவாச கதவு அடைக்கப்பட்டுச்சோ இயேசுடைய வல்லமை பின்வாங்கி போய் அவர் முழுகி போயிட்டார். இந்த பாடம் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா, இயேசுடைய வல்லமை, இயேசுடைய கிருபைகள், ஆசீர்வாதங்கள் நம்முடைய பலவீனங்கள்ல வேலை செய்யறது ஒரே மூலத்தின் மூலமா தான், விசுவாசத்தின் மூலமா தான். அதை நம்ம படிச்சுக்கணுங்க. சிலர் அவருடைய நம்ம விசுவாசம் எவ்வளவு முக்கியம் பாருங்க. அவருக்கே உரிய வல்லமைகள், அவருடைய ஜீவன், அவருடைய சமாதானம், நித்திய ஜீவன், அதெல்லாம் நம்ம கொடுக்குறேன்னு இருக்கிறார் இல்லைங்களா. அவருடைய வரங்கள், அவருடைய ஞானம், அதெல்லாம் நமக்கு கிடைக்கும். ஆனா அது கிடைக்கக்கூடிய, அது பெறக்கூடிய ஒரே சாதனம் விசுவாசம், விசுவாசம் தான். நம்ம கடல் மேல பாருங்க, இயேசு செஞ்சதே பேதுருனால அங்க செய்ய முடிஞ்சிச்சு, விசுவாசத்தின் மூலமாக. விசுவாசம், அதனாலதான் இயேசு சொன்னார், நான் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிறவைகளை அவனும் செய்வான், அவனும் செய்வான். விசுவாசத்தின் முக்கியத்தை பாக்குறீங்களா? அது ஒரே கண்டிஷன், ஃபேத், ஆல் தி ரிடெம்ப்டிவ் பிளெஸிங்ஸ், இயேசு நமக்காக வாங்கின எல்லா மீட்பின் ஆசீர்வாதம் நமக்குள்ள வேலை செய்யக்கூடியது விசுவாசம் மட்டும்தான், விசுவாசம் மட்டும்தான். அந்த விசுவாசம் நின்று போகும்போது அந்த கிருபையின் பாய்தலும் நின்று போய்விடுகிறது. அதை நம்ம பார்த்து படிக்கணும். பேதுரு ஒருவேளை இந்த இந்த சூழ்நிலையை நினைத்துத்தான் 1 பேதுரு 1:5 அவர் ஒரு வசனம் எழுதுறாரு, கவனிச்சு பாருங்க என்ன சொல்றாரு. கடைசி காலங்களில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு, நீங்கள் காக்கப்படுறீங்க தேவனுடைய பலத்தினால், எதை கொண்டு காக்கப்படுகிறீர்கள்? விசுவாசத்தை கொண்டு, விசுவாசத்தை கொண்டு தான் நம்ம காக்கப்பட முடியும். விசுவாசம் எவ்வளவு முக்கியம் நமக்கு தெரியுதா? உங்க விசுவாசம் எப்படி இருக்கு? விசுவாசத்தின் மூலமா தான் ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுறான். விசுவாசத்தின் மூலமா தான் ஒரு மனுஷன் கிறிஸ்துக்குள்ள வளர்ந்து கிறிஸ்துவுடைய மீட்பின் நன்மைகளை அவன் அனுபவிக்கிறான். விசுவாசம் ரொம்ப முக்கியங்க. விசுவாசத்துக்கு ஏற்றபடி, உன் விசுவாசத்துக்கு ஏற்றபடி ஆண்டவர் பாருங்களேன் எவ்வளவு காரியங்கள் நம்ம செய்ய முடியும். இந்த அற்புதத்தில் நம்ம இயேசுடைய அசாதாரண வல்லமையும் ஒரு மனுஷனுக்கு மேல அவர் செலுத்த முடியும். விசுவாசம் அவனுக்கு இருந்துச்சுன்னா, இந்த பகுதி நம்ம காட்டுது, விசுவாசம் உள்ளவர்களா நாம் இருந்தோம்னா ஆண்டவர் நம்ம மூலமா எவ்வளவு பெரிய காரியங்களை செய்ய முடியும், எவ்வளவு பெரிய காரியம். அவரை நம்பி அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவரா இருந்தோம்னா அவர் செய்கிற அசாதாரணமான நினைக்க முடியாத காரியங்கள், இம்பாசிபிள். பேதுரு ஒரு போதும் கணவர் கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டார் தண்ணியில் நான் நடக்க முடியும். அந்த விசுவாசம் இருந்துச்சுன்னா எந்த விதமான கஷ்டங்களோ, எந்த விதமான உபத்திரவங்களோ, நிலைமைகளையும் கண்ணீர் தண்ணீர்களை கடந்து, அக்கினியை கடந்து, எந்த பாதிப்பும் இல்லாமல் நம்ம கடந்து வர முடியும். விசுவாசம் நமக்கு இருந்துச்சு, அந்த விசுவாசத்தின் வல்லமை நம்ம பார்க்கணும். அதான் விசுவாசத்துல ரொம்ப முக்கியம். நமக்கு ரொம்ப நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை என்ன? நம்ம எல்லாரையும் பார்த்து நம்ம விசுவாசத்தை சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்? அற்ப விசுவாசிகளே சொல்லலாமா? இல்லைங்க, என்ன அப்படி சொல்லாதீங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம். பேதுரு கூட அவர் அப்படித்தான் நினைச்சார். பேதுரு போய் அற்ப விசுவாசின்னு முதல் கூப்பிட்டுருந்தா எவ்வளவு கோபம் வந்திருக்கும் அவருக்கு. என்னையா, ஆண்டவரோடு நான் மரிப்பவன் சித்தமா இருக்கிறேனே, என்னை போல் விசுவாசி யாருன்னு நினைச்சார். அவர் கப்பல்ல இருக்கிற வரைக்கும் அற்ப விசுவாசின்னு அவருக்கு தெரியல. கப்பலை இறங்கி சோதனையில போகும் போதான் அவர் விசுவாசம், அற்ப விசுவாசமும் அவருக்கு தெரிஞ்சிச்சு. அந்த அற்ப விசுவாசம்னு அவருக்கு காண்பித்து அந்த அற்ப விசுவாசத்துல அவரை காத்து அவருடைய விசுவாசத்தை பலப்படுத்துகிறான் ஆண்டவர். நம்ம வாழ்க்கையில என்ன செய்யறாருன்னு உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? ஏன் அது விசுவாசத்தை பலப்படுத்துறது எப்படிங்க? விசுவாசத்தை சோதிக்கிறது எப்படி? சோதனைகள் மூலமா தான், கஷ்டங்கள் மூலமாகத்தான், போராட்டங்கள் மூலமா தான், சில நேரங்கள்ல ரொம்ப வலியின் மூலமா தான். புயல் கடல்ல முழுகி போறதுன்னா என்ன அவ்வளவு ஈஸியா? ட்ரை பண்ணி பாருங்க. அதன் மூலமா தான் அந்த புயல் கடல்ல நம்ம கடந்து போய் நம்ம விசுவாசத்தின் உச்சமே இதற்கு மேல தாங்க முடியாதுன்னு முழுகி போற நிலையில தான் ஆண்டவர் நம்மளை வந்து தூக்கி நம்ம விசுவாசத்தை அதிகப்படுத்த முடியும்.
எவ்வளோ கஷ்டம் வந்து தாங்க முடியாத கஷ்டம். ஏன் சில நேரங்கள் அதான் உன்னுடைய விசுவாச சோதனை. சோதிக்கப்பட்டு உனக்கு காட்டணும் இவ்வளோதான் விசுவாசம். அந்த லிமிட்டை காமிச்சா தான், அந்த லிமிட்டை தாண்டி உனக்கு கஷ்டம் வந்தா தான் அந்த லிமிட்டையும் உன்னை தாங்கி இதுலேயும் ஆண்டவர் என்னை காப்பாற்ற முடியும்ன்ற நம்பிக்கை உனக்கு ஏற்படும். ஆகவே ஆண்டவருக்கு நம்ம மேலே இருக்கிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் இப்போ நம்மளை பார்த்து என்ன நினைப்பார், அவருக்கு இருக்கிற ஒரு பெரிய கவலை என்ன தெரியுமா, அடிக்கடி ஆண்டவருக்கு சீஷருக்கு மேலே இருந்த கவலை தான், அற்ப விசுவாசிகளை எப்போ நம்புவீங்க, எப்போ நம்புவீங்க. அவர் பரலோகத்தில் நமக்காக பரிந்து பேசுகிறார், இப்போவும் பரிந்து பேசிட்டு இருப்பார். எதுக்காக பரிந்து பேசுவார் நினைக்கிறீங்க? பேதுருக்கு எதுக்காக ஜெபம் பண்ணார், பேதுருவே பிசாசு உன்னை புடமிடுகிறது போல புடமிட பார்க்கிறான் இல்லைங்களா, ஆனா நான் என்ன பண்ணியிருக்கிறேன், உன் விசுவாசம் விழுந்து போகாதபடி உனக்கு ஜெபம் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா. So that your faith may not fail. இன்னைக்கும் அதான் ஒவ்வொரு பேரும் பார்த்து சொல்லலாம், ஆண்டவர் இந்த கொரோனா வைரஸ் வாழ்க்கையில கஷ்டங்கள் உனக்கு வர பிரச்சனைகள் எல்லாம் பிசாசு உன்னை விழுந்து போகும் படிக்கு செய்யறான், ஆனா விசுவாசம் தோத்து போகாத படிக்கு உனக்காக நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். நீ விசுவாசத்துல பலமடையணும், விசுவாசத்துல வளரணும் தான் பாக்கணும். இந்த பேதுரு அவர் இந்த வாழ்க்கையில படிச்சுக்கிட்டா இருக்கு, அதான் நம்ம கத்து கொடுக்கிற ஒண்ணு பேதுரு 1:6 அவர் சொல்றாரு பாருங்க, 1 பேதுரு 1:6 திருப்பி திருப்பி அவருடைய நிருபத்துல வரும். இது படிச்சார அவர் வாழ்க்கையில நிச்சயமா படிச்சுக்கிட்டார், நமக்கும் சொல்லித்தர. இதுல நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள், இதுல ரட்சிப்புல. ஆமா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்தான், ஆனா அவங்க நிலைமையை பார்த்தா என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவித சோதனைகளால் துன்பப்படுகிறீர்கள். துன்பப்படுவது அவசியம், ஏங்க அவசியம், தாங்க முடியாத அளவுக்கு ஏங்க அவசியம், ஏன் இந்த துன்பத்தின் நோக்கம் என்ன? அப்போ கத்துக்கிட்டு நமக்கு எழுதுகிறார். ஏன் தெரியுமா, இந்த துன்பம் அழிந்து போகும் பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியாக கனம் மகிமையாக உண்டாக காணப்படும். உங்களுடைய விசுவாசம் அற்ப விசுவாசமா இருக்குது, ஆண்டவருக்கு கனவீனம் கொடுத்துக்கிட்டு இருக்கிற விசுவாசம். இந்த சோதனைகள் தான் ஆண்டவர் உன்னை தாங்கி பலப்படுத்தி வரும் போது, இதெல்லாம் கஷ்டத்துல எல்லாம் ஆண்டவர் என்னை தாங்கி இருக்கிறார்னு அந்த விசுவாசம் பலப்படும் போது, அதிகப்படும் போது ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஒரு விசுவாசம் உனக்கு வரும். இது கடந்து வரும்போது இல்லைங்களா, ஒரு நாள் பார்த்து ஆண்டவரே இந்த உலகத்துல பார்த்து ஆச்சரியப்பட்டது என்ன, பெண்ணே உன் விசுவாசம் பெரிது, இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் இஸ்ரவேல் இப்படிப்பட்ட பெரிதான விசுவாசத்தை இஸ்ரவேல் பார்க்கலையே, அப்படி உன்னை கொண்டு வர பார்க்கிற பெரிய விசுவாசியாக உன்னை மாத்தணும்னு பார்க்கிற. அதனாலதான் துன்பம், அதனாலதான் கொரோனா வைரஸ், அதனாலதான் இதெல்லாம் செய்யறார். பேதுரு வாழ்க்கையில மாத்திரம் இல்ல, லாசரஸ் ஞாபகம் இருக்கா, மார்த்தா மரியா, அவர் ஒழுங்கா டைமுக்கு வந்திருந்தா காப்பாத்திருந்தார், லேட்டா போறாரு வேணும்னு லேட்டா போய் சாக விட்டுட்டாரு, உடம்பு அழுகி போச்சு. மார்த்தா வந்து ஆண்டவரே நீங்க வந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, ஏன் இப்படி எங்களை அழுவ வச்சுங்க, ஏன் எங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் கொடுத்தீங்க. மார்த்தாவே நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய், விசுவாசம் பலப்பட்டு தேவனுக்கு மகிமையாக குடும்பம் வரும், குடும்பம் வரும். இந்த பாடத்தை நம்ம படிச்சுக்கிட்டோமா, நிஜமா படிச்சுக்கிட்டோமா? ஏன் படிச்சுக்கிட்டா ஏங்க துன்பம் கஷ்டம் வரும்போது அவ்வளவு புலம்புறோம், ஏன் அப்படி சோர்ந்து இருக்கிறோம், ஏன் துன்ப கஷ்டத்தை அப்படி சோர்வா பார்க்கணும், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, விசுவாசம் சோதிக்க லிமிட்டு முடிஞ்சு போச்சுன்ற அளவுக்கு பார்க்கணும். அப்படித்தான் வரும், அப்பதான் தெரியும் நீ அற்ப விசுவாசின்னு. அப்படி தெரிஞ்சா அந்த விசுவாசத்துல ஆண்ட ஒண்ணு தாங்கும் போது தான் விசுவாசம் அதிகப்படும். ஏன் சோர்ந்து போறோம், யாக்கோபு ஆச்சரியம் இல்லை, அதனாலதான் யாக்கோபு என்ன சொல்றாரு, பலவிதமான சோதனைகளுக்கு உங்களுக்கு வரும்போது சகோதரர்களே ஒப்பாரி வச்சு நல்லா அழுவுங்கன்றாரு, என்ன சொல்றாரு, மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள், மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். இந்த பாடத்துல அது படிக்கணுங்க, இந்த வாழ்க்கையில் நீங்க பார்த்துருக்கிறீங்களா உங்களுடைய துன்பங்கள், இயேசுவோடு விசுவாசத்தோடு அவரை பார்த்து போகும்போது அவர் மேல நம்பிக்கையோடு போகும்போது என் வாழ்க்கையில் நான் அனுபவிச்சிருக்கிறேன், அவர் மேல நம்பிக்கை இயேசு நேசம் அவர் மேல விசுவாசம் அவரையே நோக்கமா பார்க்கும் போது சொல்லி முடியாத தாங்க முடியாத கஷ்டங்கள் வேதனைகள்லாம் கடல் மேல நடந்து வர மாதிரி சூரியக்குள்ள தாங்க முடிஞ்சிருச்சு. அதெல்லாம் ஒன்றும் பெருசாவே தெரியல, எல்லாம் பார்த்துருக்கோம், எவ்வளோ கஷ்டங்கள் எல்லாம் பார்த்துருக்கோம்.
எங்க அப்பா எல்லாம் எங்க அம்மா ஐசியூல உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க, எங்க அப்பா மேல அட்மிட் பண்ணியிருக்கிறான், மேலையும் கீழே எல்லாம் ஓடுது. ஆனா இயேசுவையே பார்த்துட்டு வந்ததுதான் தாங்கி சமாளிச்சவங்களை கவனிச்சு வந்துட முடிஞ்சிச்சு. அவ்வளவு கஷ்டங்கள் தான் தாங்கி வந்துருது. ஆனா எப்போ இயேசு மேல இருந்து நம்ம பார்வை போயிடுதோ, எப்போ நம்ம விசுவாசத்தை விட்டுறோமோ, அப்ப இந்த கஷ்டங்கள்லாம் பெருசாகி தண்ணீர்கள்லாம் பெருசாகி நம்ம ஆறுதல் போயிடுது, சந்தோஷம் போயிடுது, நிம்மதி போயிடுது, நம்ம உபத்திரவங்கள்லாம் பெருசா தெரியுது. ஏன் கஷ்டங்கள் பெருசாயிட்டதுனால இல்ல, என்ன ஆயிடுச்சு, இயேசுவை பார்க்க நிறுத்தி விட்டு அவிசுவாசத்துக்கு நாம் இடம் கொடுத்ததுனால், இடம் கொடுத்ததுனால். ஆகவே நம்ம எல்லாம் இன்னைக்கு ஜபிக்க வேண்டியது என்ன, பலவிதமான பயங்கள்ல இன்னைக்கு சபைக்கு நீங்க வந்திருக்கலாம், பலவிதமான புயல்களை பார்த்து பயந்து இருக்கலாம். இங்க எடுத்துக்க வேண்டிய பாடம் என்ன, இந்த புயல்கள்லாம் இருந்தாலும் ஆண்டவரை நான் விசுவாசித்து அவரை நேசித்து அவரை ஆராதித்து அவரை பார்த்துக்கிட்டே வாங்க, இதை கடந்து வந்துடலாம். இது நம்மள அவ்வளவு பாதிக்காது, இந்த கஷ்டங்கள்லாம் அவ்வளவு பாதிக்காது. எபிரேயர் 12 சொல்றாரு, நீங்க எப்படி உங்களுடைய ஓட்டத்தை ஓட முடியும் தெரியுமா, லுக்கிங் அன்டு ஜீசஸ், இயேசு அங்க இங்க பார்க்கும் போதுதான் பிரச்சனை, அங்க இங்க பார்க்கும் போதுதான் முடிக்க போறீங்க, அங்க பாக்காது, இயேசுவை பார்த்துட்டு வாங்க, இதை கடந்து வர முடியும். ஒருவேளை முழுகி போனவங்க நீங்க சில பேர் இருக்கலாம், அங்க எங்க பார்த்து ரொம்ப சோர்ந்து போனவங்க இருக்கலாம், நீங்க கவலைப்பட வேண்டியது இல்லை. ஏன் அந்த முழுகி போன பேதுருவ நீ முழுகியா, எவ்வளோ உனக்கு காட்டுறது, எவ்வளோ காமிச்சியா, இன்னும் அற்ப விசுவாசியா, நல்லா முழுகி மூச்சடிச்சு கொஞ்சம் கஷ்டப்படுறேன்னு விடலையே, உடனடியா வந்து காப்பாத்துற. பேதுரு கேட்டதெல்லாம் என்ன, ரெண்டே வார்த்தை, ஆண்டவரே நச்சியம். ஒருவேளை முழுகி போன நிலையில சோர்ந்து போன நிலையில இருந்தா அது சொல்லுங்க போதும், ஆண்டவரே என்ன அச்சியம், உடனடியா அவர் கை வந்து உங்களை தூக்கத பார்க்கலாம், புதுப்பித்து உங்களுக்கு விசுவாசத்தை பலப்படுத்தி உங்களை நடத்துறத பார்க்கலாம். இந்த இயேசு இங்க இருக்கிற அந்த இயேசு ரெண்டு வார்த்தையோடு கூப்பிடுங்க, ஆண்டவரே ரட்சியும், நான் என் கால் சறுக்கிறது என்று நான் சொல்லும் போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்கிற்று, அவனை தாங்கிற்று. ஆண்டவருடைய கிருபை நம்மளை தாங்க முடியல. பேதருடைய அன்பை பார்க்கணும், விசுவாசத்தை பத்தி பாடங்களை படிச்சுக்கிறோம், பேதருடைய அன்பை பார்க்கிறோம், அந்த பாடத்தை படிச்சு இயேசுவை நம்ம நேசிப்போம். அவர்கிட்ட இருக்கிறத விட பெரிய ஆசீர்வாதம் வேற இல்லை, அந்த தேவனை நம்ம ஆராதிப்போம். ஜெபம் பண்ணு. நல்ல தேவனே, இந்த பாடங்கள் மூலமாக எந்த சூழ்நிலை எங்க வாழ்க்கைக்கு பேசுனதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, நாங்கள் மனிதனுடைய வார்த்தைகளை மட்டும் கேட்டு இந்த இடத்தை விட்டு போகாமல் நீர் எங்களோடு பேசியிருக்கிறீர் என்பதை உணர்ந்து கொள்ள எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே. கிடைச்ச ஆறுதல், கிடைச்ச ஆலோசனை, தேவ வசனத்திலிருந்து கிடைச்ச ஞானம், வெளிச்சம், இதையெல்லாம் பெற்று ஆனந்தத்தோடு மனசில் பதிய வைத்தவர்களாக நாங்கள் இந்த இடத்தை விட்டு போக எங்கள் வாழ்க்கையில் பிசாசானவன் இந்த வழி அருகில் விழுந்து எடுத்து எடுத்துடாதபடிக்கு, திருப்பி உலக கவலைகளை போய் கொஞ்ச நேரம் நடந்துட்டு காற்றுகளை பார்த்து நாங்கள் சோர்ந்து திருப்பி முழுகி போயிடாதபடிக்கு, இயேசுவையே விசுவாசத்தோடு விசுவாசித்து அவரை நேசித்து அவரையே பார்த்துக்கிட்டு இதையெல்லாம் கடந்து வர எங்கள் கிருபையத்தான் எங்களோடு இருந்து நடத்தும். இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் நல்ல தேவன்.